ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டெக் அப்டேட்ஸ். சமீபமாக கொஞ்ச நாளாக டெக் அப்டேட்ஸ் பண்ண முடியல. அந்த கல்யாணம், இந்த கல்யாணம், அப்படி இப்படி நிறைய வேலை, அப்படி இப்படி போயிடுச்சு. எல்லா வேலையும் ஒரு வழியாக முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இனி முடிஞ்ச அளவுக்கு வீடியோ வருதோ இல்லையோ டெக் அப்டேட்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ அப்டேட்ஸ், ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். ரியல்மியோட 13 ப்ரோ சீக்கிரமாக லான்ச் பண்ண போகிறாங்க. அதனோட ஸ்பெக்ஸ் டீட்டெயில் தெரிய வந்திருக்கு. அதே மாதிரி ஐக்யூ ஜீனிங் டர்போ பற்றி கேட்டுகிட்டே இருக்கீங்க, அதை பற்றின ஒரு சில டீட்டெயில் தெரிய வந்திருக்கு. ஜியோவில் ஒரு பிளானை மாற்றிருக்காங்க, அதை பற்றின டீடைல்ஸ். இன்னமும் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது, என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட்டு சாம்சங்லேருந்து. சமீபமாக Z Fold 6, Z Flip 6 லான்ச் பண்ணியிருந்தாங்க. நான் கூட ஷேர் பண்ணியிருந்தேன், இவ்வளோ விலை கொடுத்து மொபைல் வாங்கணுமா அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த அளவுக்கு விலை அதிகமாக இருந்தது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்தியாவில் எப்பவுமே இருக்கிறத விட 40% வந்து சாம்சங்கோட இந்த ஜி சீரீஸோட ப்ரீ புக்கிங் அதிகமாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அது அதில் அதை பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, இன்னும் 40% பேர் எக்ஸ்ட்ரா வாங்க ரெடியாக இருக்காங்க அப்படின்றது தான். ஸோ மொபைல், இந்த அளவுக்கு மொபைல் மேலே இருக்கிற ஆர்வம் அதிகமாயிருச்சா, இல்லை எல்லாருக்கும் கையில் இருக்கிற அமௌண்ட் அதிகமாயிருச்சா அப்படின்றது தெரியல. இதே நிலைமையில பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிளும் இந்தியாவில் வளர்ந்துட்டே தான் போகுது. ஆமாம், இந்த வருஷம் வந்து இந்தியாவில் வந்து ஆப்பிள் 30% வளர்ந்துருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ ஓவராலாக ப்ரீமியம் மொபைல் செக்மெண்ட்ஸை வாங்குறதுக்கு மக்கள் ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்க முடியுது. அப்படின்ற நேம்ல ஒரு சீரியஸ் ஆஃப் போன் வரப்போகுது ஆகஸ்ட்ல அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இங்க சீரிஸ்
அப்படின்னு சொல்லும் போது Z9 S, Z9 Pro அப்படின்ற மாதிரி ரெண்டு மாடல் வரலாம் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. டிசைன் பாக்குறதுக்கு ஐக்கோட பிளாக்ஷிப் போன் டிசைன் தான் அப்படியே கேமரா கட்டவுட்ஸை பார்த்தாலே தெரியுது. ஸோ அதனால ஒருவேளை அதுவாக தான் இருக்குமோ இது அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. மற்றபடி ஐக்கோலேருந்து Z9 S சீரியஸ்ல ஒரு போன் வர போறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இது மட்டும் தானு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை. ஐக்கோலேருந்து Z9 Pro இன்னும் வராமல் இருக்கு. ஸோ அதனோட லான்ச்சும் சீக்கிரமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா BA சர்டிபிகேஷன் வந்திருக்கு. ஸோ இந்தியாவில் BA சர்டிபிகேஷன் வந்துச்சுன்னா 1 அல்லது 2 மாசத்துக்குள்ள வரணும். ஸோ அடுத்த மாசம் ஐக்கோவோட நிறைய மொபைல் லான்சஸை எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா. ஸோ இந்தியாவில் ஒரு சில மொபைல், சைனால ஒரு சில மொபைல் அப்படி லான்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்து ஜியோலேருந்து 349 பிளானை மாத்திருக்காங்க. ஆமா, ஜியோவோட ஒரு 2GB இன்டர்நெட் ஒரு மாசத்துக்கு போடணும்னா இருக்கிறதுலே கம்மி பிரைஸ் பிளான் 349 தான். ஸோ இந்த ரேஞ்சுக்கு போயிட்டேன் பார்த்தீங்களா, ஏர்டெல்ல 399 நினைக்கிறேன். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த 349 பிளானை ஜியோ கொஞ்சம் மாத்திருக்காங்க. 28 நாள் வேலிடிட்டி இருந்த இந்த பிளானை 30 நாள் வேலிடிட்டி தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா தான் இருக்கு, இருந்தாலும் விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இதனால பிஎஸ்என்எல்லுக்கு கஸ்டமர்ஸ் எக்ரிட் இருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் லாஸ்ட்டாக ஒரு 25 லட்சம் கஸ்டமர்ஸ் வரைக்கும் இந்த மாசத்துல சேர்ந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. அடுத்து ஐட்டல்லேருந்து, இவ்வளோ நாள் ஐட்டல் அப்படின்ற பிராண்ட் பற்றி எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. சமீபமாக ஒரு மொபைல் ரிவ்யூ பண்ண பார்க்கலாம் ஐபட்டனில் கொடுங்க. அந்த மொபைல் இப்போ நான் சமீபமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ யூஸ் பண்ணும்போது தான் தெரியுது ரொம்ப நல்லா இருக்கு. ஏன் இந்த பிராண்ட் இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி இல்லாமல் இந்த பிராண்ட் ப்ராடக்ட் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் இந்த பிராண்ட் வளரல அப்படின்னு தெரியல. சரி, இதை ஒரு பக்கம் வைப்போம். இப்போ ஒரு பவர் பேங்கை லான்ச் பண்ணியிருக்காங்க. 1499 விலையில் ஒரு டிரான்ஸ்பரண்ட் பவர் பேங்க், 10,000 mAh பவர் பேங்க், 22.5 watt சப்போர்ட் பண்ணுற மாதிரி. ஒருவேளை டிரான்ஸ்பரண்ட்டாக பவர் பேங்க் செக் பண்ணுறீங்கன்னா இந்த கம்பெனியும் இருக்கு, ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து ரெட்மியோட ரெட்மி பேட் ப்ரோ லான்ச் டேட் வந்திருக்கு, வர 29ஆம் தேதி வருமா. இது கொஞ்சம் பெரிய ரெட்மி பேட். இது வந்து 12.1 inch சைஸ்ல வருது, 2.5K ரெசல்யூஷன்ல டிஸ்பிளே. ஸோ இங்க டேப்லெட் அப்படின்னாலே டிஸ்பிளே தான். இதில் கொஞ்சம் பெரிய டிஸ்பிளேவாக கொடுத்துட்டாங்க. ஸோ ரொம்ப நல்ல விஷயம் தான். இது தவிர ஸ்னாப் ட்ராகனோட 7S Gen 2 இருக்க போகுது, 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்க போகுது. இது எல்லாத்துக்கும் மேலே 8 ஸ்பீக்கர்ஸ் கொடுக்குறாங்க. இதில் 4 ஸ்பீக்கர்ஸ் தான். ஸோ அதுவே தாறுமாறாக இருக்கு. ஸோ 8 ஸ்பீக்கர்ஸ் அப்படின்றனால சவுண்ட் குவாலிட்டி இன்னும் பெட்டராக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓவராலா ஒரு நல்ல டேப் மாதிரி தான் தெரியுது. லான்ச் ஆகட்டும், பிரைஸை பார்ப்போம். அடுத்து மைக்ரோசாஃப்ட் ஒரு ரெக்கவரி டூலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம், இதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனிலேருந்து நடந்த, அதாவது ஒரு செக்யூரிட்டி கம்பெனிலேருந்து நடந்த ப்ராப்ளம் காரணமாக மைக்ரோசாஃப்ட் வந்து எரர் வந்தது. எனக்கும் எரர் காமிச்சது, ஆனால் எனக்கு ரீஸ்டார்ட் பண்ணால் சரியாயிடுச்சு. ஸோ அந்த ப்ராப்ளம் தானா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ ஆனால் சேஞ்ச் எரர் நான் பார்த்தேன். ஸோ இப்படி இருக்கும்போது நிறைய இடங்கள் செம பெரிய பிரச்சனையில் போயிட்டு இருந்தது ஏர்போர்ட் வரைக்கும். ஸோ இதனால் மைக்ரோசாஃப்ட் ஒரு டூலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டமை ரீபூட் பண்ணி சேஃப் மோடுக்கு போயிட்டு உங்களோட ப்ராப்ளத்தை சரி பண்ண ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ப்ராப்ளத்தில் யாராவது இருக்கீங்க, இன்னும் பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த டூலை ட்ரை பண்ணி பாருங்க. மைக்ரோசாஃப்டோட அஃபிஷியல் ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மைக்ரோசாஃப்ட் ரெக்கவரி டூல் ஃபார் க்ரௌட் ஸ்ட்ரைக் அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ செக் பண்ணி பாருங்க. சரி, அவ்வளோதாங்க இன்றைக்கான அப்டேட்ஸ். அப்டேட்ஸ் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன். பிடிக்கலன்னா என்ன பிடிக்கல, என்ன சேஞ்ச் பண்ணும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நீங்கள் சொல்றதை வச்சு தான் அப்படியே திருத்தி இம்ப்ரூவ் பண்ணி மெருகேற்றி ஒரு லெவலுக்கு கொண்டு போக முடியும். ஸோ கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ இதை முடிக்கிறேன், வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன்.